கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வருவோமாக. தேவனே, உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். இன்றிலிருந்து தொடர்ந்து 3 நாட்கள் செப்பனியா புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தாருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே. இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே. உங்க கிருபை எனக்கு போதும், புது வேலனை எனக்கு தாரும். 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 காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்மே என்னை கண்டு தெரிந்தவரே. அப்பாவுக்கு ரூபம் மட்டும் என்னோடு இருந்ததாலே, இந்த உலகமே என்னை எழுத்தாலும் அணிந்து போகல நானே. ஏசு அப்பாவுக்கு ரூபம் மட்டும் என்னோடு இருந்ததாலே, இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் அழிந்து போகல நானே. என் பலவீன நாளிலும் உம்மை நம்பி நடந்ததனாலே, என் பலவீன நாளிலும் உம்மை நம்பி நடந்ததனாலே, என் பாதம் கள்ளிடராமல் தூக்கி சுமப்பவர் நீரே. என் பாதம் கள்ளிடராமல் தூக்கி சுமப்பவர் நீரே. உங்க கிருபை எனக்கு போதும், புது வேலனை எனக்கு தாரும். 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 காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இருந்ததனாலே, இனி நிரந்தரமாய் நான் சோகம் நீங்கிடு மறந்திடும் தானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இருந்ததனாலே, இனி நிரந்தரமாய் தோல்வி சோறும் நீங்கி மறந்திடும் தானே. நான் நினையாத நேரம் என்னை தேடி வந்த தெய்வம் நீரே. நான் நினையாத நேரம் என்னை தேடி வந்த தெய்வம் நீரே. மன சஞ்சலங்களை மாற்றி மன மகிழ்ச்சி தந்தவ நீரே. மன சஞ்சலங்களை மாற்றி மன மகிழ்ச்சி தந்தவ நீரே. உங்க கிருபை எனக்கு போதும், புது வேலனை எனக்கு தாரும். 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 காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே. இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தருமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே. உங்க கிருபை எனக்கு போதும், புது வேலனை எனக்கு தாரும். 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 செப்பனியா 3 அதிகாரம். இடுக்கன் செய்து
இடுக்கன் தேவன் தேவனு சொன்னால் இவன் ஒரு இடும்பு செய்கிறது, எதிர்த்து நிற்கிறவன். இடுக்கன் செய்பவன்னா எதிர்த்து நிற்கிறவன், துன்பப்படுத்துகிறவன். ஊத்தை, ஊத்தைனா நமக்கு தான் தெரியுமே, அழுக்கு, ஊத்தையும் அழுக்கும். அதாவது ஊத்தைனா குப்பை, சேறு, சாக்கடை, அழுக்கு, அட்டு. அப்படிப்பட்ட நகரத்துக்கு ஐயோ. எந்த நகரத்தை பார்த்து சொல்கிறார்? எருசலேமே பார்த்து. இந்த பன்னி மேட்டில் இருந்ததானே அந்த இளையகுமாரன் எப்படி இருந்திருப்பான்? அட்டு பிடித்தவனா, தலையெல்லாம் சடை பிடித்தவனா, நாத்தம் பிடித்தவனா, சேற்று, சேறு. ஏன் இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? ரெண்டாம் சுரம், அது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலை, அது தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளலை, அது கர்த்தருடைய கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கலை, அது கர்த்தரை இடத்தில் சேரவில்லை. பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அது என்ன செய்யலையா? எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கலை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பலை, கர்த்தர் நம்ம நம்பிக்கை வைக்கலை, அவர் கிட்ட சேரவும் இல்லை, தூரம் தூரம் விலகி விலகி போச்சு. அதுக்குள்ளே இருக்கிற அதிபதிகள் எப்படிப்பட்டவங்களாம்? கர்ஜிக்கிற சிங்கங்களாம், கடினமானவர்கள். சரி, அதுக்குள்ளே இருக்கிற நியாயாதிபதிகள், நீதிபதின்னு இருக்காங்களே, அவங்க எப்படியா? அவன் சாயங்காலத்தில் புறப்பட்டு விடிய காலம் மட்டும் ஒரு எலும்பி மீறிய வைக்காத ஓனாய், மக்கள் வர்றவங்கிட்டெல்லாம் பணத்தை பறித்து எலும்பு தோளுமா ஆக்கி அதை கூட விட்டு வைக்காமல் பண்ணுகிற நியாயாதிபதிகள். சரி விடு, தீர்க்கதரிசிகள் தான் எப்படி? அவங்களெல்லாம் வீண் பெருமை பேசுகிறவங்க, வஞ்சகம் பண்ணி அவங்களும் பிழப்பு நடத்துகிற ஆளாக மாறிட்டாங்க. சரி, ஆசாரியர்கள் எப்படி? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆசாரியர் எப்படி? அவனால் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சல் ஆக்குது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருகிறதான மக்களோடு கூட அவன் ஸ்தோத்திரம், அவளை சிறுமையாக நடத்தி வேசித்தனம் விட்டு அவன் ஸ்தோத்திரம் அசுத்தமான செய்து வேத வசனத்துக்கு அநியாயம் செய்தார்களாம். எப்படி இருக்கும் பாருங்கள். ராஜா சரியில்லை, நீதிபதி சரியில்லை, சரி எச்சரிக்க வேண்டிய தீர்க்கதர் சரியில்லை, கர்த்தரை ஆராதிக்கவும் மற்றவங்களை ஆராதனைக்குள் நடத்தவும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டிய ஆசாரியர்களே வேலையே பயிர மேஞ்ச கதையாக ஆசாரியர்களும் அநியாயம் செஞ்சாங்களாம். ஆனாலும் அஞ்சாவசரம், அதன் நடுவில் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் ஒருபோதும் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனை வெட்கம் அறியான், அநியாயக்காரன் அநியாயம் செய்வதில் வெட்கப்படுவதே இல்லை, வெட்கம் அறியான். அப்போ ஆண்டவர் இப்போவும் நீதி உள்ளவர், கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நீதி உள்ளவர், ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர். அதனால் ஜாதிகளை சங்கரித்தார், துருகங்கள்னா கோட்டைகள் பாலாப்போச்சு, வீதிகளில் ஆள் நடமாட்டம் இல்லை, பட்டணங்களில் மனுஷ சஞ்சாரம் இல்லை, வாசஸ்தலங்கள் எல்லாம் நிர்மூலமானது. ஏன் நீ பயந்து கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னேன், கேட்கலை. ஆண்டவர் தண்டித்து பார்த்தார், அவங்க கேட்கவில்லை. அவர் காலையில் எழுந்துச்சு ஒரு நாளைக்கு ஒரு நாள் திருந்துவான் 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 பார்த்தா அவன் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நேற்றைய விட இன்றைக்கி கிரியில் கேடாகி கொண்டே தான் போகிறான். நேற்றைக்கு விட இன்றைக்கி மோசமாக தான் போயிருக்கானே தவிர திருந்துற மாதிரி இல்லை. ஆகையால் கொள்ளையாடு மட்டும் எழும்பும் நாள், கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் காத்திருங்கள் கர்த்தச்சொல்றேன். இனி அடுத்து உனக்கு ஒரு யாகம்தான், விருந்து தான் உனக்கு வைக்கணும், ஒரு ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு உனக்கு ஒரு விருந்து வருது. என்ன விருந்து? நியாயத்தீர்ப்பின் விருந்து. உக்கிரத்தை எல்லாம் ஆண்டு சொரிய பண்ண போகிறார், ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யத்தை கூட்டவும் ஆண்டு தீர்மானம் பண்ணார், பூமியெல்லாம் என் எரிச்சல்கள் அக்கினால் அழியும்னு கர்த்தர் சொல்கிறார். சங்காரம் உண்டாகுங்கிறார், கர்த்தருடைய நாள் வெளிப்படும். என்ன ஒரு விஷயம் இல்லை? ஒன்பதாம் வசனத்தில் அப்படியே சப்ஜெக்ட் மாறுது, அல்லேலூயா, ஆச்சரியமாக இருக்கு. ஒன்பதாம் வசனத்தில் அப்படியே சப்ஜெக்ட் மாறுது, ஆயினும் அப்படின்னு அங்கே வார்த்தை இல்லை, ஆயினும் அப்பொழுது. இப்படி ஆண்டவருடையதான கோபாக்கினை வந்து நாள் வந்து நியாய தீர்ப்பு நடந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் அழித்து இவங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் போனபடினாலும் எச்சரிப்புக்கு ஆமாம் ஸ்தோத்திரம் பயப்படாமலும் தங்கள் மனம் போல போனபடினாலும் இஷ்டத்துக்கு ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரிகளும் தங்களை கெடுத்தது மட்டுமல்லாமல் தங் மற்றவர்களையும் கெடுத்து போட்டபடினாலும் உக்கிர கோபமாய் கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்பி பின்பு கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவங்களை அழித்து நிர்மூலமாகி சீரோ முற்றிலும் சர்வசங்காரம் பண்ணி
அழித்து போடுற மட்டும் இல்லை, அவர்களில் மீந்திருக்கவும் கர்த்தர் பண்ணுவாராம். அப்போ ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அப்படிப்பட்டதான் நேரத்தில் அந்த 8-9 ஒரு பெரிய கேப் இருக்குதுங்க. 8-9 நடுவில் ஒரு வெள்ளை ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. அதில் நடக்கிற விஷயந்தான் கிருபை. ஆண்டவர்களை சித்தித்து அவங்களுடைய சிறையிருப்பை அவர்கள் மனம் திரும்ப அவன் மனம் திரும்புவார்கள். அவர்கள் கர்த்தருடைய நீதியை செய்வா கர்த்தருடைய நீதியை தேடி கர்த்தர் நீதியை செய்து கீழ்ப்படிவார்கள். அவர் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக மனத்தாழ்மையாக பின்பதாக நடந்து கொள்வார்கள். அதற்கு பிற்பாடு அவர் விக்கிரகங்களை கையில் எடுக்க மாட்டாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்குள்ள குற்றம் காணப்படுவதும் இல்லையா? அப்போது எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்களா? அவள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு முழு உலக மக்களும் அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு ஆண்டவர் ஒரே பாஷையை கொடுப்பாரா? ஒரே பாஷையை கொடுப்பார். அது சுத்தமான பாஷை. அந்த பாஷை தான் பரிசுத்த ஆவியானவர் அருளும் அந்நிய பாஷை. ஒரு கடைசி நாட்களில் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடும் அந்நிய பாஷையோடும் ஆராதிக்கும் ஒரு காலம் வருகிறது. ஓ ஹல்லேலூயா! இன்றைக்கு தான் அந்த காலம். கர்த்தர் உங்களை இப்போது அபிஷேகித்து அந்த அந்நிய பாஷையில் இன்டர்நேஷ்னல் மீட்டிங்ஸில் அட்டன் பண்ணும்போது, ஆமாம், நம்முடைய இந்திய அளவில் கூடி வருகிறதான சில மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது, உலகளாவியதான செமினார்கள் அட்டன் பண்ணும்போது, எல்லோரும் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிக்கும் போது எல்லாம் மகிமையாக இருக்கும் தெரியுமா? சகலமான ஜாதிகள், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஆமாம், மகாராஷ்டிரா மற்றும் ஆமாம் வடகிழக்கு நாட்டில் சார்ந்ததான பேசுகிற அந்த மொழிகளோடு கூட கர்த்தரை ஆடி பாடி அவரவர்கள் மொழியில் அவன் எல்லாரும் பாடி துதித்து அவன் தேவ பரிசுத்தாவினால் நிறைந்து தேவன் அவன் தந்திருக்கிற அந்த சுத்தமான ஆராதனை பாஷையாகிய அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிப்பது பாக்கியமாக இருக்கும். அப்போ எத்தியோப்பியாவின் எகிப்துக்கு அந்த பக்கம் குடியோடி போனதான மக்களும் விண்ணப்பம் அடைவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவன் குமாரத்தியாளர் என காணிக்க கொண்டு வருவான். அங்கே சிதறடிக்கப்பட்டவன் எல்லா சர்வ லோகத்திலும் சர்வ பூமியிலையும் சிதறடிக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். மற்ற ஜனங்களும் கூட வருவார்கள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த எல்லா கிரியைகள் நிமித்தமும் அந்நாளில் வெட்கப்படாதிருப்பாய்னா அவள் எல்லாவற்றையும் எல்லா பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். நீ வெட்கப்படாதிருப்பாய்னா அந்த அர்த்தம் என்ன? மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து கழி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விளக்கி விடுவேன். சத்துருக்களை உன் நடுவிலிருந்து நான் விளக்கி விட்டுடுவேன். இனி நீ என் பரிசுத்த பருவத்தில் பெருமையாக நடந்து கொள்ள மாட்டாய் என்று சொல்ல பாருங்க. இது நடக்கும். உன்னை நான் மன்னிப்பேன், உன் துரோகங்களை நான் மன்னிப்பேன், உன்னை உனக்கு விரோதமாய் களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்குவேன். இனி நீ பரிசுத்த பருவத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நான் மீதியாக, சிறுமையும் எளிமையுமான ஜனன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனத்தை உன் நடுவில் மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க. இஸ்ரவேலில் மீதியான தப்பி வந்தவர்கள் இனி அநியாயம் செய்வதில்லை. இனி அந்த இனிங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கணும், இனிமேல் பொய் பேசுவதில்லை, இனி வஞ்சகனாவு வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவர் நாம் புசித்து படுத்துக்கொள்வார். எப்போ இந்த பாபிலோனிய சிறையிருப்பில் போய் அடிபட்டு நொறுக்கி சிறுமையும் நிந்தையும் தூசணத்தையும் அனுபவித்த பிற்பாடு மனம் திரும்பினார்கள், கர்த்தரை தேடினார். அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே கர்த்தரை தேடினார்கள், சிறையிருப்பின் தேசத்திலே தேவ சித்தத்தை தேடினார்கள், அவர் தேவ சித்தத்தை செய்தார்கள், மனம் திரும்பினார்கள். கர்த்தர் கோரேஸ் மன்னன் காலத்தை திரும்பி வர பண்ணினார். தேசத்துக்கு வந்தார்கள். நன்றியோடும் கீழ்ப்படிதலோடும் மனத்தாழ்மையோடும் நடந்து கொண்டார்கள். கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். சீயோன் குமாரத்தியே எம்பிரித்து பாடு. இஸ்ரவேலே ஆட்பழி. எருசலேமே அவன் முழு இருத்தர் மகிழ்ந்து கழிக்கூறு. மறுபடியும் உன்னை கட்டுகிறார். கர்த்தவன் ஆக்கினிகளை அகற்றி விட்டார், உன் சத்துருக்களை விளக்கி விட்டார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் மறுபடியும் உன் நடுவிலே அவர் வாசம் பண்ணுவார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். அப்போது சொல்லப்படும் எருசலேமை பார்த்து, பயப்படாதே சியோனே, உன் கைகளை தளர விடாதே, உன் தேவனாய் கர்த்தவன் நடுவில் இருக்கிறாரப்பா, அவர் வல்லமை உள்ளவர்,
அவர் உன்னை ரட்சிப்பார், உன்னை பாதுகாப்பார், வழி நடத்துவார், உன் நடுவில் இருக்கிறார், அவன் பேர் சந்தோஷமாக இருக்கிறார், அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் உன் மேலே அவர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார், உன் பேரில் கம்பீரமாய் அவர் களி கூறுவார், ஆண்டவர் மேலே சந்தோஷப்படுகிறார், உன் நிமித்தம் அவர் மகிமைப்படுவாராக. பதினெட்டாம் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமல் நான் நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் கூட்டுவேன், சிறுமையானவர்களை உன்னை சிறுமைப்படுத்தினவர்களை நான் தண்டிப்பேன், உன்னை காயப்படுத்தினவர்களை நான் காயப்படுத்துவேன், பாதிக்கப்பட்டவர்களை ரட்சிப்பேன், தள்ளுண்டவர்களை சேர்த்துக்கொள்வேன், வெட்கம் அனுபவித்த தேசத்திலெல்லாம் புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக்குவேன், தானியேலை எழுப்புவேன், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எழும்பினார்கள், ஆமென், ஸ்தோத்திரம், எஸ்தர் எழும்பினால், எஸ்ரா எழும்பினான், நெகேமியா எழும்பினார்கள், செர்பாபேல் எழும்பினான், மொர்தகா எழும்பினான், அநேகரை கர்த்தரை எழுத்து புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆக்கினார். அவர்களை நான் அக்காலத்தில் 20 கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்துக்கொள்வேன், சிறையிருப்பை திருப்புவேன், கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. செப்பனி அவசரம் என்ன சூப்பரில் 1 வரப்போகிறதான தண்டனை குறித்த எச்சரிப்பு, 2 மனம் திரும்ப அழைப்பு, 3 அமேன் ஸ்தோத்திரம், 3 என்ன வாசிக்கிறோம், 3 மறுபடியும் கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொள்ளுதலும் அழைப்பும், கடிந்து கொள்கிறார் அமேன் ஸ்தோத்திரம். பின்பதாக ஆண்டவரே அவளுக்குள் மனம் திரும்புதலை அனுப்புகிறார். 9 ஆண்டவரே அவருடைய பாசையை சுத்தமாக்குகிறார், அதான் அர்த்தம், ஆண்டவரே அவள் பாசையை சுத்தமாக்கிறார், ஆண்டவரே அவள் காணிக்கை கொண்டு வரும்படிக்கு அவளுடைய ஆஸ்தியை அவர் செல்வத்தை கொடுக்கிறார், அவரே நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஆண்டவர் மறுபடியும் அவர் நம்மை சேர்த்து கொடுக்கிறார், புகழ்ச்சியும் கீர்த்தி வைக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் உண்மை தேடுகிறேன்னு சொல்லி கடைசி இந்த 10 அவன் முழங்கால் நின்று, அந்த 9 முழங்கால் நின்று கர்த்தா விதியங்கள் திருச்சபையில் நடக்கட்டும், ஆண்டவரே கர்த்தரங்கள் ஆக்கினைகளை அகற்றட்டும், சத்துருக்களை விளக்கி போடட்டும், கர்த்தரங்கள் நடுவிலே வீற்றிருப்பாராக, இனி தீங்கே நாங்கள் காணாதிருப்போம், கர்த்தர் எங்கள் மூலமாக கர்த்தர் எங்களிலும் எங்கள் மூலமாகவும் மகிமைப்படுவாராக, ஆமேன், ஆமேன், காட் பிளஸ் யூ. செப்பனியா 3 பார்க்குறோம். அந்த 3 தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இடுக்கன் செய்கிறவர்கள், அழுக்கானவர்கள், ஊத்தையானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 10 பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், தேவனை நம்பாத ஜனங்கள், தேவனிடத்தில் சேராத ஜனங்கள், கழிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களாக இருக்கிறதுனால தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். அதில் இருக்கிற அதிபதிகள் சிங்கமாக இருக்கிறாங்களாம், நியாயாதிபதிகள் ஓநாய்களாக இருக்கிறார்களாம், தீர்க்கதரிசிகள் வஞ்சகர்களாக இருக்கிறாங்களாம், ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது தேவனுடைய ஜனத்தை குறித்தான் போட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்டதான ஜனங்கள் இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்ய போகிறார், தேசத்தை அவருடையதான எரிச்சலின் அக்கினினால் என்ன செய்ய போகிறாரு, அழித்து போட போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்படி தேவனுடையதான தண்டனையை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அதற்கு பின்பதாக மனம் திரும்பின பின்பது கர்த்தர் இந்த தேசத்தை மறுபடியும் ஆசீர்வதிப்பார், மறுபடியும் கூட்டி சேர்ப்பார். மனம் திரும்பி தேவனை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் மறுபடியும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்று சொல்லி இந்த 10 பார்க்குறோம். நம்ம இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்காகவே இந்த பூமிக்கு வந்த தேவன், நம்மை விடுதலையாக்க நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தரை தேடுவோம், அவரை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவர் கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம், கடிந்து கொள்வதில் ஏற்றுக்கொள்வோம். ஆமீன். அவர் நம்ம அவருடைய கோபம் திரும்பும் வரையில் அவர் நான் என்ன செய்வேன், அவருடையதான கோபத்தை சுமப்பேன் என்று சொல்லி தேவனுடையதான மனுஷன் சொல்கிறார். ஆக என்னால் அவர் மறுபடியும் நம்ம மேலே என்ன செய்வார், எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கிருபை இறக்கும் தானே, எங்கள் நல்ல பிதாவே சர்வலோன தேவனே, நீர் இந்த தேசத்தை அழிக்க கர்த்தாவே அப்பா ஆயத்தமாக இருக்கிறீரப்பா, ஆனாலும் சில ஆமேன் அப்பா வாய்ப்புகளை கொடுக்குறீங்க அப்பா, அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதானே கிருபை நீர் எங்களுக்கு கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்கு நீ தந்தருளுவீராக, நீர் ஆசீர்வதிக்க போதுமானவர், பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரப்பா ஆமேன். மறுபடியும் மனம் திரும்பும் போது கர்த்தாவே உயர்ந்த இடத்துல ஆசீர்வாதத்தை மேன்மையை நீர் கட்டளையிட அப்பா போதுமானவராக இருக்கிறப்பா, அதை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு
அப்பா தகுதிப்படுத்த எங்களை. ஆமேன் அப்பா, உதவி செய்யுங்க. இதனால் எங்கள் ஜனங்களை நீ தகுதிப்படுத்துங்க, உணர்வு நிறுத்தி தாங்க. கத்தாவி உமக்க விரோதமாய் செய்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படத்தக்கதான் எங்கள் ஜனங்களுக்கு நீர். ஆமேன் அப்பா, உணர்வுள்ள இருதயத்தை திறந்துடணும். கத்தாவே, கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, கத்திரே தேவன் என்கிறதான அப்பா உணர்வு அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.